எப்பயா போலீஸ் வேலையை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்த? சம்பளம் கம்பளம் எல்லாம் வருமானம் நிறைய கிடைக்கிறப்ப எவ்வளவு அந்த தொழில் பாக்குறேன். யார் சார் சொல்றீங்க? யோ, ஒன்னதான் வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க பாரு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? கடமையிலே கண்ணா இருந்தால உடனே விட்டுட்டேன் சார். காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்களா? நண்பன் ட்ரெஸ் நண்பன் பொருள் தப்பா சார்? தப்பா? போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வாட்ச்மேன் வேலைய பார்த்தா அப்படித்தான் இருக்கும். போயா. ஓகே சார், ஓகே சார், வாங்களா. வா. டன் டடைங். அடிச்சதுரா பால்பாண்டி யோகம். ஏமா சாப்பிட்டுருவோம், இதையும் பிடுங்க, ரெண்டு பேரும் ஓடியாருமியா. அவு அவு, என்ன குச்சி வச்சிருக்கும்போது குளிப்பை வச்சுக்கிறாஸ் ஆகுது. அண்ணே அண்ணே, என்னென்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன புலப்பை பாக்குறது? பசி எடுக்குதுண்ணே. டேய், இவர் பாக்குறது பெரிய கவர்மெண்ட் ஊத்தியவா? புலப்பை பாக்குறது எவன்டா? பரிசை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கணும், நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். நான் வந்துடுறேன், அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கல, வந்துடுவேன். சரி அண்ணே, இந்த போறானே அவன் பரிசு புடிச்சிருக்க பார்த்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ அவன் பரிச கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே, அங்க பாருண்ணே, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டுருக்கு, அதே போய் அடிச்சுட்டு வரணே. இரு பயவல. அடிக்கிறானா உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தானா? எவ்வளவு அடிக்க மாட்டா, பேசாம இவளே பால போடுங்க. என்ன வார்த்தை அவள்கிட்ட? அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அப்படின்னா? அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஏய், இப்ப உனக்கு என்ன வேணும்? எஸ்கூஸ் மீனா, நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். எதுக்கு? அப்பதானே நான் உள்ள வந்து போக முடியும். ஏன் சுத்தி போக தெரியாதோ? இல்ல இல்ல, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் போகணும். அப்படியா? சுத்தி போகணும்னா எப்படி போகணும்னு தெரியுமா? இப்படி போகணும்டா. என் கொய்யாங்க, ஐயோ, என் பேரு உங்க பரிசையும் உங்க செயினையும் அடிச்சவள்கிட்ட கடைசி அவள்கிட்ட சேஃப்டியா குடுத்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது? மேலதிகாரிகளுக்கு கோட்டு கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள்ட்ட இருந்து 3 பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார். உங்க கூட பிறந்த அண்ணனாய் இருந்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது விறகு வெட்டுற வேலையா இருந்தா பார்த்து போங்க. நீங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறுகி என்னால நடக்க முடியல சார், நடக்கவே முடியல. நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன் சார். போலீஸ்காரங்களுக்கு டூட்டிய டூட்டிய பண்ணாம இருக்கிறதா? அப்படி பண்ணிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தொப்ப வந்திருக்குமா? இல்ல இவருக்கு தான் மாசமான பொம்பளை மாதிரி வயிறு வந்திருக்குமா? என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஐயோ, புதுசா வந்த ஏசிட்ட இருந்து சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரியா? ஐயோ, அவரை பார்க்கதான் வந்தேன், அவர் இன்னும் வரலையா? சரி, நான் வரேன். சரி, போ போ. இது என்ன பாட்டில்? ஐயோ, அந்த ஏசி திறந்து அதர் ஸ்டேட் பாட்டில் சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பாத்துருக்கீங்க. இந்த 2 பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க, இந்த பாட்டிலோட நான். ஐயோ ராகவா, இம்சை பண்றதுக்குன்னே போலீஸ் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. மூப்பனுங்க மூப்பனுங்க, பவரா பவரா. கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றீங்க? என்னப்பா பச்ச குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க ஐயன், உண்மையா பவரா அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு இவே வேறையா? ஓபனுங்க. டீச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. லெஃப்ட்ல போய் நல்லா பஞ்சு குடுங்க. அட வேகமா பவரா குடுங்க. அம்மா அப்படிதா செத்தான்டா. சவுந்தி அப்பே, டேய் என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் கொடுத்துட்டு போ.
கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன். அதுதானே பார்த்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுத்தி வர வாரக்கணக்காகும் போலயேப்பா. நல்ல வாய் வச்சுட்டு சிரிச்சாலே வழங்காது. நீ நால வாய் வச்சுட்டு வேற சிரிக்கிறியாடா. அதை ஊத்த வாங்கி நீ சொல்றியாக்கும். நீயும் ஒரு நாள் வாங்கு படுவடி. கூட நாங்களாம் சின்ன வயசுலயே வாங்கி போட்டோம்டா. நீயுமா? அப்புறம் ஓ மை காட். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் தயாராகிட்டு இருந்தோம். நானும் அகிலும் ராசாவேஷம் போட்டோம். அது வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் டீச்சர் கூப்பிட்டு ரெண்டு பேர் விட்டும் பேசினாங்க. அங்கே தான் ஆட்ட ஆரம்பம். பாண்டி ஒழுங்கா பண்ணணும். சரி டீச்சர். உண்மையான ராஜா எப்படி நடப்பாரோ எப்படி பேசுவாரோ அப்படியே உன்னை மாத்திக்க. உன்னை பார்த்தா எல்லாரும் உண்மையான ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லணும். புரியுதா? பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் இப்போது ஆரம்பமாகும். என் நாட்டின் மீது படையெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்! இனிமேல் என் வாய் பேசாது, என் வால் தான் பேசும். எங்கேடா என் எதிரி? என் கண் முன்னே கொண்டு வாருங்கள். ஒரேதான் மலப்பா மாதிரி வாய் புலக்காத. இங்க ஒரு என் மாப்பிள்ள அசால்ட்டா குத்தினாலே ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுல அவர் உண்மையா குத்த சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு வருஷம் ரெஸ்ட் தான் போ. என்ன போட்டா மணி கையரிக்குது. எந்த வருமானத்தையும் காணாமே. எந்த கையரிக்குது? சோத்தாங்க ஐயே. அப்படியா? இப்ப வருமானம் வருவாரு. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுடா. அடுத்து வந்துருச்சு இல்ல? ஏன் அவசரப்படுற? எடுத்தா தரமா? நம்பிக்கை இல்லடா. எப்பவுமே பணம் என்கிட்ட இருக்குன்னு நீயே வச்சுக்க. அது உங்க பணம் தான்டா. எங்க பணமா? ஆமா, நான் சொல்ற அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த பணம் உங்க பணம். அப்படி இல்லன்னா நீங்க பணம். ஏய், பெட்ரோல் டாங்க் உயர்றதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற? யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லடா. அதோ தெரியுது பாரு, போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட குடுத்தீங்கன்னா குடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பொத்துனு விடும். ஓகே. மினி குவார்டர் மேன் வண்டி எடுத்துட்டு போயிட்டானே முதல்ல டிரைவரை வச்சிருப்பா. நீ போலீஸ் ஸ்டேஷன் பின்னுக்கு உள்ள சன்னல் பக்கத்துல உட்காந்துரு. நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீ ஆள் பேர் இல்லாத நேரத்துல எனக்கு சிக்னல் குடு. நான் உள்ள இருக்கிற துப்பாக்கி ஆட்டைய போட்டு உங்ககிட்ட தூக்கி போடுறேன். நல்லா தானே இருக்கு? ஆமா, வழக்கமா நம்ம குடும்பம் சிக்னல் அதுதானே சொல்றேன். இடத்துக்கு தகுந்தாப்புல சிக்னலை மாத்தரும்டா. அப்படியா? நீ ஒரு விசில் அடிச்சீன்னா நீ ஓகேன்னு அர்த்தம். நான் ரெண்டு விசில் அடிச்சேன்னா நான் ஓகேன்னு அர்த்தம். ஓகே ஓகே. நல்ல வேலை யாரையும் காணா. நான் இந்த சேஷன்ல துப்பாக்கிகளாக வந்திருக்கேன். இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டுத்தாரு. வந்துச்சு. போடுங்க போடுங்க. பால் பாண்டி சார். பால் பாண்டியா? பால் பாண்டி லீவ் ஆச்சே.
டேய் போண்டாமணி விசில் அடிச்சு சிக்னல் எல்லாம் குடுக்குறான், இங்க தான் இருப்பான் போல இருக்கு. டேய் போண்டாமணி, என்ன கணேசா? யாரா அவன்? மாப்பிள நம்ம செட்டில பட்டன் எங்க இருங்க, பட்டன்ல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க போற? பாத்ரூம் போறேங்க. போக கூடாது, அந்த பக்கம் போயா? இங்க போறோம், வேறங்க போறது. லேடிஸ் இருக்காங்கயா உள்ள? அந்த பக்கம் போ, வேற அவசரம். கொஞ்சம் இருங்க, பட்டன்ல மாட்டி இருக்க எடுத்துறேன். சேர்ந்தே போயிடலாம் என்னடா பாரு, யாரு ஓடி விளையாடு சொல்லிக்க, நீ குதிச்சு விளையாடுற? அடிச்சு விளையாடுறதையும் போட்டானா? உனக்கு தயா அதிர்ஷ்டம் ஆண்ட வேலை வருது. என்ன செய்யறது, நானும் தான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன்ட்டு தான் பட்டன் இருக்கு. எவ்வளோ இடிக்கிறா இங்க ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போறா. நான் பிறந்ததே வேஸ்டியா. அடியாத்தி, செக்கச்சவேரின் நைட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோப்பையில் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா உள்ள மாமே வாரு. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்போ கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவோம். ஓகே சார். வெளியிலேருந்து பார்த்தா இத்தனூண்டு கடையா இருந்துச்சு, உள்ள ஊரே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். வர நேரத்தை பாருங்க, எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், கரெக்ட் டைம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஆத்தாடி, இப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு போறானே. எவ்வளவு பாருங்க? 10 லட்சம் சார். கவுண்ட் பண்ணிட்டல்ல? அவன் கவுண்ட் பண்ணானா பண்ணலேனானு எனக்கு தானே மொத்த பணம். எண்ணி வையி, உள்ளதானே வைக்கிற. நைட்டுக்கு வந்து முங்கா போட்டுறண்டி மாப்பிளே. ஏ முனுசாமி, அந்த பீரோ கை நாட்டி வையா. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படியா இந்த மாதிரி சோம்பேறிகளை தூக்குனா தான் நம்ம கம்பெனி முன்னேறும். கிழிச்சிங்க, எவனே தெரியல, அவங்க கையில கொண்டு போய் 30,000 தூக்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளங்கிடும் கம்பெனி, நீ எல்லாம் ஒரு மேனேஜர். ஐயோ ஐயோ, லூசு பயவுல, யாரு வேலை வாக்குறா யாரு வேலை வாக்கலாம் அவனுக்கே தெரியல. இதுல வேற ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரா?
ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி ஆப்பூ 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 சோப்பூ. ஐயோ அவன்டாச்சு தாங்க முடியாது போனா. ஐயோ இவனா. ஹலோ ஹலோ புதுமாப்ள, உயிர் நண்பன் பேசுறேன்டா. ஆமா, இங்க ஏன் உயிரே போக போதா இல்லையான்னு தெரியல, இதுல உயிர் நண்பன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டுமா சொல்ற. நான் தான் டெத்து, ஆனா என் போன் என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். ஐடியா இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? டேய் உலகம் உண்டா, என்ன வைஃப் ரவுண்ட் அடிக்கிற? மாப்பிள்ள கடத்தல்காரரு ஜன்னல் பக்கமா போயிட்டாரு. நான் பெட்ரூம் பக்கமா போயிடுவான். அந்த ஏசி உடனே அட்டாக் பண்ற மாதிரி தெரியல, அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னையா பிளான் இப்பயா? என்ன செய்யற? நீ ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற. சரி. அப்ப பாத்து பொண்டாடிச்சல அவுந்துருச்சு. எது சேல அவுந்துருச்சா? எப்ப சேல அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? ஆமாமா. சாரிண்ணா. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள தண்ணி குடிக்க போனதும் அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பனி தெளிக்கிற பேன் இல்ல, அதை லேசா திருப்பி அவருக்கு சென்று பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்கு, அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்கம், அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடின்னு விழுந்துருவார். விழுந்த உடனே இந்த அம்மா புது பொண்ணு, நீ என்ன செய்யற? அப்படியே குபீர்னு டைவ் அடிச்சு அவரை ஒற்றி அமுக்கு அமுக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவே? சண்டைனா ரெண்டுன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து ஒருத்தே அமுக்கு அமுக்கி. டே மண்டையா, ரெண்டு பேரும் அமுக்குனதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டைவ் அடிச்சு ஒருத்தே அமுக்கு அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பார்க்கும் போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா? மாப்பிள்ள இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்குற அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாம எல்லாம் ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளானு பிளானு பிளானு? சூப்பர்ண்ணா. என்ன அந்த நேரம் பார்த்தா அவன் துப்பாக்கி இடத்துல சுட்டான்னா? சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கையவை கையவை, இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ ஏன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் வைஃப் கிஃப்டா தூக்கிட்டு போயிடும் போல இருக்க. என்ன பிளான், ஓகேவா? ஓகேவா அண்டையா, பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட், எல்லாத்துக்கும் நல்லா தலையாட்டுறான். என்ன நடக்க போதும் கொஞ்சம் மூக்கா பாக்குறாரு சார். என்ன வாட்டர் சார்? போ. ஓகே சார். போ போ போ, நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா, பதறுது. சார் சேலை வந்துருச்சு, சரி பண்ணிக்கிறேன். நீ சேலை கட்டவா? மைக் மண்டா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா சும்மா. உமாவா பிச்சிர உன்ன ராஸ்கல். டேய் நான் உன்ன இல்லம்மா. எந்திரா எந்திரா, ஸ்டாண்ட் அப். எவ்வளவு கேஷுவலா இருக்கான் பாரியா. ஐயோ எந்திரா, எல்லாத்துக்கும் தலையாட்டல எந்திரி. சாவடிக்கானே சார். தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சேன் சார். உட்கார். ஓகே சார். சீரியஸ் இல்ல, சிரிப்பா. தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்டா வர வேண்டியதுனே, அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துருக்க. என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற? நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? கருமண்டா. யோ என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான்? அதான் பேசுனேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல தம்பி. என்ன எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேன். அவனை கூப்பிடியா? இப்ப அவருக்கு பதில நான் தண்ணி குடிக்க போறேன். வேன திருப்பி கோலப்பிடிய கீழே போட்டவனே அவர் தடுமாறுவாரு. உடனே நீ கார்பெட்டை பிடிச்சிடு, ஓகேவா? இப்படி தெளிவா செய்யல சொன்னாதானே புரியும். முதல்ல இதென சொன்னா இவனுக்கு புரிய வைக்கங்குள்ளே நம்ம உசுறு போயிரும் போல.
ஜான்மலை நம்ம வைஃப் இருக்குதானா? ஐயோ அத்தை அடிங்க சார். அப்பா நீங்க கூப்பிட்டீன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீ விட்டுருக்க சாமி. எப்பரா சிக்னல் கொடுத்து திடுவீங்க சார்? எங்க தொழில் ரகசியத்தை கேக்குறியா? அதனால சொல்றேன், மனுஷன் இங்க இருக்கிற இடத்துல மிருக மாதிரி சிக்னல் கொடுப்போம், மிருகங்க இருக்கிற இடத்துல மனுஷன் மாதிரி சிக்னல் கொடுப்போம், எங்க எதிரிய இருக்கிற இடத்துல இப்படி துப்பி கொடுப்போம். ஏ திருட்டு பயல, உங்களுக்கு எதிரிய நாங்க தான், எங்க மேலேயே காரி துப்பிடுவா? எதிரியன்னு ஒத்துக்கிட்டா சரி. டே டே, சார் சொன்ன மாதிரி நீ இங்க இருக்கேன்னு உள்ள இருக்கிற உன் கூட்டாளிக்கு சிக்னல் மூலமா தெரியப்படுத்து. பதிலுக்கு அவன் சிக்னல் கொடுக்க வேணான்னு சொல்லு. ஏன்னா ஏசி உதவி கேட்டாரு. கடத்தல்கார அசந்த நேரமா பார்த்து மண்டபத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அவன் கவனத்தை திசை திருப்ப சொல்லு. ஓகேன்னா சிக்னல் கொடுக்க சொல்லு. ஓகே சார். சார் இவ்வளவே மேட்ரா? நான் என்னமோ சிம்ஸ் பாண்டி மாதிரி ஆக்சன் பிளாக் பண்ணலாம்னு பார்த்தா இது ஒரு சாதாரண சல்லி மேட்ரா. ஏண்டா எங்களை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தெரியுதா சார்? இவர் நினைப்பு புழப்ப கிடக்குது சார். சார் சிக்னல் மூலமா கொடுக்கலாம், ஆனா உள்ள மண்டபத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சிக்னல் மூலமா கொடுத்தா எப்படி கேக்கு மூளைய கழட்டி வச்சுட்டு வேலை பாக்குறீங்களா? யார பாத்து? நீ அடிச்சது பச்சை பிள்ளைக்கு கூட வலிக்காது, இந்த தூசி தட்டுற விலையை விட்டுரு. டேய் எப்படி கேட்கணும் எப்படி கேட்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும், சொன்ன வேலையை மட்டும் செய். ஹலோ மிஸ்டர் ஏசி. நான் பிசி. கோட்டு போட்டிருக்காரு, அப்ப அவரா தான் இருக்கும். ஹலோ சார், ஐ எம் குட்டப்பன், சமாதானப்புறா. யார் இவன் தான் பேச போறானா? அவிச்ச முட்டை மாதிரி இருக்கேன், காதுல டோப்பா மாட்டி இருக்கேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு, அதான் நீ கண்டுக்க கூடாது. நல்லா இருக்கு. ஆமா என்ன பேச போறீங்க? நீ தான் பேசணும், பேசி தொலை. பேசிடுறேன். நேர்களே, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவனா இல்ல வெளிய இருக்கிறவன் நல்லவனா தெரிஞ்சுக்கோ. ஐயோ சார், பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். இல்ல சார், 6 மணிக்கு மேல டியூட்டி முடிஞ்சோடனே சீரியல் கட்டல பார்த்த உடனே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்துருச்சு சார். என்னையா ஒண்ணு பேசுற இல்ல பாடுற? நான் சொல்லி கொடுக்கற அதே மாதிரி செய்யணும். புரியுதா? புரியுது சார். தம்பி நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உள்ள இருக்கிற பெண்கள் மஞ்ச தேய்ச்சி வயசுக்கு வந்த பச்சை குழந்தைகள். பழமொழிய தப்பா சொல்றானே பண்ணாட செஞ்சிட வேண்டியதுதான். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உன் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. நன்றி, வணக்கம் சார். தொண்டை கரகரங்குது. போற உள்ள சரணா சொல்லி போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் சார். சார் நடிச்சதுக்கு யார் சார் பேட்டா தரது? செருப்பு. என்னது என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காப்ல? இந்த மாதிரி பேசுதாண்டா கவுப்பாங்க. என்ன சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ எத்தனை ஆட்டிதான் சொன்னதே திருப்பி திருப்பி கேட்பாரு. ஐயா சொல்லிட்டயா? கண்ணையே சார் ரெடியாமா? ரெடி சார். ஐடியா என்ன கடத்தல்காரா பேசுனது கேட்டுச்சா? சரண்டர் ஆயிடுறியா? நீங்க சொன்னா சரண்டர் ஆயிடுறேன் சார். கடத்தல்காரனா பதில் சொல்லு. அப்ப நீங்க போன்ல பேசக்கூடாது சார். இதுக்கான பதில மத்தவங்களுக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு வைப்பியே, அப்படியே அனுப்பிச்சு வை. இப்ப என்கிட்ட பேசு. வந்தவர் சரண்டர் ஆகிற மாதிரி பேசலையே சார். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சீரியஸ்னஸ் புரியும் உங்களுக்கு. சபாஷ், எவ்வளவு தூரம் உன்னால போக முடியுமோ அவ்வளவு தூரம் போ. நான் பாத்துக்கிறேன். இதே வீம்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ரெக்கார்ட் பண்ணது செக் பண்ணுங்க. ஏதாவது சிக்னல் வந்துக்கான்னு பார்ப்போம். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு புரியலையே.
இருமுறையா சார்? இருமுறதே சிக்னல் சார். அதான் என்ன சொல்றான்னு கேக்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டா சார். அப்புறம் என்ன சார்? ராகவன், நம்ம டீமை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ அப்பாடா. அப்பா என்னம்மா? வீட்டுக்கு வா, அவனை வச்சுக்கிறேன். இதாடா ஷிஃப்டிங் கண்ணா, இறா உன்ன எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்துட்டல, வாய கோவனாகிறா உன்ன. பசிக்குதா? ஆமா அங்கிள். Thank you. என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, என்ன பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சூப்பர் ஐடியா. டேய், என்னடா கிணத்துக்குள்ள கல்லு போட்ட மாதிரி இருக்கு, எந்த ரியாக்ஷன் காணும் சார்? அவனும் யோசிக்க வேணாமா, இவ்வளவு நேரம் நீங்க இங்க தானே சும்மா நிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி பெட்டிய குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. Thank you sir. சாப்பிடுங்க. ஓபன் பண்ணி சாப்பாடா. இந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட கொடுத்தீங்க. ஆமா. இது கொஞ்சம் டார்லிங். சாப்பிடுங்க. கேட்ச். குரங்கு இடையில பிடிச்சிட்டு. டேய், ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா? யோ, நீ லூசாயா? நீ நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தான் அவன் பதில் சிக்னல் கொடுத்தானா? ஏய், அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற. போன் அடிக்குது. என்னடா எடு, இரு எடுக்கிற. சார் பார்ட்னரே சார், போன் அடிக்கிற. ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னடா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. டேய், என்னன்னு சொல்லிட்டானா? அடே அறிவேட்ட முட்டா பயலே, ஏன்டா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? ஏதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசி. அப்படி சொல்லல சார், அவன் போட யாரோ ஆட்டைய போட்டு சொல்றாங்க சார். என்ன விட்டுருங்க சார், ஐயோ விட்டுருங்க சார். ஏசி சார், நீங்க என்ன கடத்தல்காரனா மாற சொன்ன உடனே ஆதி முதல் அந்த வர அலசி ஆராய்ந்து கடத்தல்காரனாவே மாறிட்டேன். ஒரு போலீஸ் எப்ப யோசிக்கிறது, 5-5-10 கூட்டல் கணக்கு. ஆனா ஒரு கடத்தல்காரன் யோசிக்கிறது, 5-5-25 பெருக்கல் கணக்கு. உங்களோட அடுத்த மூவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பொண்டாட்டி எதுக்கு போன் பண்றான்னு தெரியல. ஹலோ, எங்க இருக்கீங்க? பாவமணிதானா அவர் செத்துட்டாரு. என்னது செத்து போயிட்டாரா? ஹலோ ஐயோ 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 ஐயோ
அடிக்கிட்டேன். போன வச்சுட்டு போங்க சார். என்ன சார் ஏன் போட்டு அடிக்கிட்டேன்? அட போன வச்சுட்டு போங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? வாழ்க்கையே போச்சு. ஐயோ.
என் பொண்டாட்டி ஆசை ஆசையா போன் பண்ணும்போது நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டார். இன்னும் என் சொந்தக்காரே வந்தக்காரையில என் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பந்தல போட்டுருப்பாங்க, பயிரை வச்சிருப்பாங்க, வாழ்க்கை போச்சு, இளம போச்சு, வாலி போச்சு, ஏச்சு போச்சு. அப்பா என்னடா ரெடி ஆகாம இப்படி உட்காந்து இருக்க? அப்பா ஏதோ ஒரு ஆர்வத்துல கல்யாணத்தை பண்ணிட்டேன், நினைச்சாலே பயமா இருக்குப்பா. உங்க அம்மாட்ட நான் படுற அவஸ்தைய பார்த்தும் கல்யாணம் பண்ணது ஓன் தப்பு. யோ அதை எப்பயா சொல்லு, போயா லூசு. என் பொண்ணு எம்பூட்ட அழகா இருக்கா, எங்க அண்ணே பற்றும் போல இருக்கே. ஏமா கொஞ்சமா மேக்கப் போடு, இல்லைன்னா மாப்பிள அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு ஓடிடப்பறாரு. டேய் உன்னை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா, தயிர் குடிக்குமா, மோர் குடிக்குமான்னு தோணும். அந்த அளவுக்கு நீ நல்லவனா தெரியலடா. ஒரு பய கூட உன்னை திருடன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய இடம் பூந்து அப்படியே அமைக்கிற வேண்டியதான். என்ன பாட்டு கேக்குற? வாடி வாடி நட்டு கட்ட ஒத்த வாங்க போறேன் ஜெசி. ஆ வாரிமா. ஆஹா தானா வந்து கிளி சிக்குது. இது ஐபாட்ல இல்ல செவுட்டு மிஷின் தெரிஞ்சுன்னா நம்ம கதி அதோ கதி தான். இதை அப்படியே மறைச்சிட வேண்டியதான். செட்டு எல்லாம் ரெடியா? என்னத்தை ரெடி? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாண மண்டபமே அமளி துமளி ஆக போகுது. இது யாருக்குமே தெரியாம இருக்காங்க. என்ன முருகன் வீடியோகிராஃபராகவே மாறிட்டீங்க. நீங்களும் தான் கோட்டு கீட்டும் போட்டு அசத்தலாக இருக்கீங்க. பொண்டாட்டிகிட்ட நாடகம் நடக்கிற விஷயத்தை பற்றியே சொல்லவே இல்லை. தெரிஞ்சா என்ன செய்வாளோ, ஒரே பயமா இருக்கு. நம்ம வீடு கல்யாணத்தில் சேட்டு. ஐயோ இந்த ஆளா? ஏய் என்னையா அது இந்த குளத்தில் நிற்கிற? வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கயா? போன்ற முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நமக்கு கேள்வி.